மீண்டும் உங்களை இந்த ஓய்வின் பரிசுத்த ஓய்வினாலில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தேவன் எங்கள் தேவன் பெரியவராக இருக்கிறார். இம்மட்டும் எங்களை காத்த தேவனாக இருக்கிறார். எங்களை வழிநடத்தின தேவனாக இருக்கிறார். தேவன் எங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து இந்த பூமிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்து தன்னை சிலுவை பரியந்தம் சென்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நமஸ்கரிக்கின்றோம். எங்கள் தேவனுக்கு ஒப்பான ஒரு வேறு தெய்வம் ஒன்று இல்லை. ஆகவே நாங்கள் எல்லோரும் இருக்கிற இடங்களிலிருந்து நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். எங்கள் தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் நமஸ்கரிப்பது ஒரு கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனையை நமஸ்கரிக்கின்றோம். நாங்கள் இத்தனை பேர் வாஞ்சியாக சொல்கிறோம், ஆண்டவரே சுவாமி நான் இறக்க மாட்டோம், இந்த பூமியில் இருக்க மாட்டோம், உண்மையே நான் ஆராதிப்பேன் ராஜா, உண்மை அல்லாமல் எனக்கு வேறொன்றுமில்லை, உமது வாழ்க்கையிலே முதலிடம் நீரே சுவாமி. அப்படியாக நாங்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் தேவனை சந்தோஷமாக ஆராதிக்க போகின்றோம் மகிழ்ச்சியாக. ஹல்லேலூயா. பாடுவோம் எல்லோரும் சேர்ந்து. உண்மை ஆராதிப்பேன், உண்மையை நான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் அப்படி உண்மையாக சொல்லுகிறது, உண்மையை நான் ஆராதிப்பேன், தேவனை மாத்திரமே ஆராதிப்பேன் என்று பாடுவோம் எல்லோரும் சேர்ந்து. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் தீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உருவாக முன்மை கண்ட தேவனாக இருக்கார். நாங்கள் அப்படிப்பட்ட நல்ல தேவனை நமஸ்கரிக்கின்றோம். பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முனே, பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முனே, பேர் சொல்லி அழைத்தவர் ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்து செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் சுவாசம் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி சுவாமி உமக்கே துதி ஆதியும் அந்தமும் ஆண்டவரே ஆண்டவரே ஹalleluya உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இவ்வேளையிலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தேவரை நமஸ்கரிக்க போகின்றோம் பாடுவோம் நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து தேவனை உயர்த்தி பாடுவோம் ஒரு பாடலை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கிருபை தந்தீருமை ஆராதிக்க பெலனை தந்தீருமை ஆராதிக்க ஊழியம் தந்தீருமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பே உமை என்னாலும் நன்றி ராஜா மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்போம்
ஓம் சுவாமி நாங்கள் என்றும் உம்மையே ஆராதிப்போம் ராஜா கர்த்தாவே நீர் கொடுத்த எல்லாம் நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே சுவாமி நீ எங்கள் மத்தியிலே ராஜா ஆண்டவரே இருந்து சுவாமி கர்த்தாவே நீர் பெரிய அதிசயங்கள் செய்தீரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் அசைவாடு சுவாமி ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் நீர் ஒருவரை தலைவராக இருந்து சுவாமி ஆண்டவரே எங்கள் தேவை எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கணும்னு ஜெபிக்கிறோம் ராஜா பரிசுத்தரே நீர் ஒருவரே பெரியவராக இருக்கிறே கர்த்தாவே இந்த ஓய்வு நாளிலும் கூட சுவாமி எங்களோடு கூடவே இருந்தீர் சுவாமி ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் நீ சந்தித்தீர் சுவாமி உம்மை நன்றி துதிக்கிறோம் ராஜா பரிசுத்தரே உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் ராஜா நன்றி சுவாமி ஆமென் நாங்கள் இருக்கின்ற இடங்களில் அப்படியே எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் ஒரு விசை எங்களுடைய பரிந்து மண்டாட்ட ஜபத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம் விசேஷமாக இந்த நாட்களில் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேசம் இந்த உலகமே எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கின்றது என்பதை குறித்து விசேஷமாய் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே நீங்கள் அதிக பாரத்தோடு செபிக்கும்படியாக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகளுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளுக்காக உங்களுடைய செபங்களை நீங்கள் இன்னும் ஆழமாக என்னோடு கூட சேர்ந்து ஒருமித்து செபிக்கும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன் நாங்கள் யாவருமாய் ஒருமித்து பரந்து மண்டாட்டு ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்லுவோம் எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல பிதாவே ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே நீங்கள் அநேகருக்கு இந்த உலகத்திலே அநேகருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர்கள் அப்பா அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அநேகர் இந்த சபைகளுக்கு செல்ல முடியாமல் உம்மை ஆராதிக்க முடியாமல் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே இந்த எல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிற நேரங்களிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள் இன்னுமாய் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு உம்மை ஆராதிப்பதற்கு உம்மை நன்றி செலுத்துவதற்கு நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நாளிலும் கூட நன்றி துதிப்பாட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நல்ல நாளிலும் கூட தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் விசேஷமாக எங்களுடைய அருமையான இந்த தேசத்துக்காக செபிக்கிறோம் அப்பா எங்களுடைய தேசம் என்ன சூழ்நிலையில் மத்தியில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தவராக இருக்கிறீர்கள் ஆண்டவரே ஆண்டவரே உங்களால் ஆண்டவரே மனிதர்களால் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அப்பா எங்களுடைய தேசம் இப்பொழுது ஆண்டவரே ஒரு கொள்ளை நோயின் மத்தியில் அகப்பட்டு கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் சன்னங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்பா உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை நீர் ஒருவரே எங்களை எல்லாவற்றிலும் பதில் கொடுக்கிறவராய் நீர் ஒருவரே எல்லாவற்றிலும் எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவராய் நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா உண்மையே நாங்கள் நோக்கி செபிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோய்களை என் தேவன் நீர் ஒரு விசை நினைத்து பார்க்கும்படியாய் அப்பா நீங்கள் ஆண்டவரே நினைப்பீர்களானால் ஆண்டவரே நீங்கள் எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குவீர்களானால் தகப்பனே எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய செபங்களை நீங்கள் கேட்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய செபத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்குள்ளே ஒரு விடுதலையை நீங்கள் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் இந்த கொள்ளை நோய்களிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை நீட்டி அப்பா நீங்கள் சுகத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தேவனே இது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே அப்பா இப்படியாப்பட்ட நோய்கள் ஆண்டவரே இதை நீர் கொண்டு வருகிற காரியம் அல்ல ஆண்டவரே ஆனாலும் தேவனே இதை மனிதர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் வேதனையோடு தாங்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இது அப்படி இருக்கும் ஒவ்வொரு நபர்களையும் இந்த நாளில் நீங்கள் நினைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு மேலும் மனமிறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இந்த கொள்ளை நோய்கள் வேண்டாம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய தேசம் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே இதுவரை நாங்கள் கண்டதில்லை ஆண்டவரே இனிமேலும் நாங்கள் காணாதபடிக்கு என் தேவன் நீங்கள் தாமே எங்கள் தேசத்தின் மேல் மனமிறங்கும்படியாக செபிக்கிறோம் விசேஷமாக அதே போல் ஆண்டவரே எங்களுடைய அயல் நாடுகளை உங்களுடைய நேரத்தில் நாங்கள் அதற்காக செபிக்கிறோம் அப்பா சுவாமி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் மனிதர்கள் மறித்து விழுந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே தன்னுடைய குடும்பங்களை இழந்து உறவுகளை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்கின்ற
காரியத்தின் நிமித்தம் விதமான சூழ்நிலைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருப்போமானால் தகப்பனே இந்த காலை வழியிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் எங்கள் மேல் மனம் இறங்கும்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் உள்ளவர்கள் மேல் மனம் இறங்கும்படியாய், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மேல் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, செய்த பாவங்கள் மன்னிக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஒருவரே அதை மன்னிப்பீராக. மன்னித்து இந்த தேசத்தின் மேலே ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே, எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் மண்டையில் வருகிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் மண்டையில் வருகிறோம். இந்த நாட்களிலே என்ன தேவைகளோடும் ஆண்டவரே என்ன பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் இருப்பார்களோ நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறீரே. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே சுகயினமாக இருப்பார்களானால் தேவன் தாமே சுகத்தை கட்டளையிடும்படியாய் நான் செபிக்கிறேன். அதே போல் தகப்பனே, தேவைகளோடு இருப்பார்களானால் ஒவ்வொருடைய தேவைகளும் நீங்கள் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். மிகுதியான ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கள், வழிநடத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு 1 தீமோத்தேயு 6 3 வசனம் தொடக்கம் 10 வசனம் வரை. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வார்த்தைகளையும் தேவபக்திக்குரிய உபதேசங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் மாறுபாடான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் பெருமையுள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கமும் வாக்குவாதமும் பண்ணுகிற நோய் கொண்டவனுமாக இருக்கின்றான். அவைகளினாலே பொறாமையும் சண்டையும் அவதூறுகளும் பொல்லாத சந்தேகங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று நினைக்கிறவர்களுமாக இருக்கிற மனிதர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகியிரு. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்பதற்கும் உடுத்துவதற்கும் நமக்கு இருந்தால் அது போதும் என்று இருக்க வேண்டும். செல்வந்தர்களாவதற்கு விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனிதர்களை தீமையிலும் அழிவிலும் அமிழ்த்து போடுகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை விரும்பி விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். மீண்டும் ஒரு முறை உங்களை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக இவ்வாறு இணையதளத்தின் ஊடாக சந்திப்பதையிட்டு மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலிலே நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் எங்களுடைய ஆராதனை குழுவினருக்கும், அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தொழில்நுட்ப குழுவினருக்கும். இந்த கடைசி தருணத்திலும் கூட உங்கள் மத்தியிலே ஒரு ஆராதனையை கொண்டு வருவதற்கு நாங்கள் அனைவரும் ஒரு சபை குடும்பமாக இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த தருணத்தை, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த முறைமையை ஏற்படுத்தி தந்ததற்காக. பிரியமானவர்களே, சில நேரம் நான் யோசிப்பதுண்டு, எங்களுடைய இந்த நாட்டு சூழ்நிலை, உலகத்தின் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, அதை எங்களுடைய ஆராதனையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் இந்த எங்களுடைய செய்திகளை கேட்கும் பொழுது நாங்கள் பதறுகிறோம், நாங்கள் கவலை அடைகிறோம், நாங்கள் கண்ணீர் விடுகிறோம், நாங்கள் பரிந்து மன்றாடுகிறோம். ஆனாலும் அதற்கான அந்த உங்களுக்கு தெரியும் தொற்று நோய்க்கான தீர்வாக அரசாங்கம் முன்வைக்கின்ற சில விதிமுறைகளை பின்பற்ற சொன்னால் நாங்கள் அதே மாத்திரம் புறக்கணித்து விடுகிறோம். எங்களை கூறுகிறார்கள் முகக்கவசத்தை அணிந்திருக்கும்படி, இடைவெளியை பேணும்படி கூறுகிறார்கள், அடிக்கடி கை கழுவும்படி கூறுகிறார்கள். இவ்வாறு பல விதிமுறைகளை அவர்கள் கூறுகிறார்கள் இந்த தொற்று நோயிலிருந்து விடுபடுவதற்கு. ஆனாலும் நாங்கள் அவற்றை செய்யாமல் உலகத்தில் நடக்கும் மரணங்களை பார்த்து நாங்கள் கதறுகிறோம். ஆண்டவரே, இதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், ஆண்டவர் எப்படியாவது எங்களுக்கு விடுதலை தருங்கள் என்று நாங்கள் கதறுகிறோம். ஆனாலும் எங்களுடைய பக்கத்திலே நாங்கள் பொறுப்பற்றவர்களாக நாங்கள் அநேகர் நான் உட்பட சில நேரம் அதை மறந்து செயற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஆராதனையில் கூட நாங்கள் ஆண்டவருக்கு கூறுகிறோம், ஆண்டவருக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு பாடுகிறோம். ஆனால் நாங்கள் மறந்து போகின்ற விடயம்தான் ஆண்டவர் கூறுவதை, ஆண்டவர் கூறுகின்ற தெய்வ வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யாமல் போகிறோம். இது ஒரு கவலைக்குரிய விடயம்.
அந்த வகையில் இன்றைய நாளிலும் பிரியமானவர்கள் எங்களுக்கு ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். நாங்கள் கடந்த நாட்களிலே ஒன்று தீமோத்தி புத்தகத்தை நாங்கள் தியானித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். இன்றைய நாளிலே நாங்கள் கடைசி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நீங்கள் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். ஒன்று தீமோத்தேயு 6 நாங்கள் 3 21 வசனம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். ஆனாலும் என்னுடைய அவதானத்தை நான் 3 தொடக்கம் 10 வரைக்கும், அதன் பின்பதாக 17 தொடக்கம் 21 வசனம் வரைக்கும் தான் நான் தியானிக்க போகிறேன். ஏனென்றால் என்னுடைய தலைப்பு அந்த பகுதிக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. அது எங்கள் அனைவருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் அந்த பகுதியில் இருக்கின்றது. நான் கவனிக்காத பகுதி, அதாவது 11 வசனத்திலிருந்து 16 வசனம், அது தீமோத்தேயு ஒரு போதகராக அவருக்கு கூறுகின்ற கற்பித்தல்கள் அந்த இடத்துல இருக்கின்றது. ஆகவே நமக்கு அனைவருக்கும், தலைவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பொருத்தமான பகுதியை நாங்கள் தியானிக்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரதான தலைப்பு திருச்சபையை வழிநடத்துவது எப்படி. அந்த தலைப்பின் கீழே நாங்கள் அநேக தலைப்புகளை பார்த்து வந்தோம். அவற்றை நீங்கள் எங்களுடைய காணொளிகள், அதாவது யூடியூப் வழியாக நீங்கள் காணலாம், அவற்றுக்கு செவிமடுக்கலாம். ஆனாலும் இன்றைய நாளில் என்னுடைய தலைப்பு திருச்சபையும் செல்வமும். திருச்சபையும் செல்வமும் பிரியமானவர்களே, திருச்சபையிலே செல்வத்தோடு தொடர்பு பற்ற 3 வகையான குழுக்கள் இருக்கின்றார்கள். அந்த குழுக்களை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் கவனிக்கப் போகிறோம். அதிலே முதலாவது குழு தான் நான் அதுக்கு கொடுத்த உபத்தலைப்பு வந்து செவிமடுக்காதவர்கள். செவிமடுக்காதவர்கள். ரெண்டாவது செல்வந்தராக மாற விரும்புபவர்கள், அதை குறித்தும் வேதம் கூறுகிறது. அவர்கள் என்ன அறிந்திருக்க வேண்டும், நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால். மூன்றாவது தலைப்பை, அதாவது செல்வந்தராக இருப்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை குறித்து, சத்தியங்களை குறித்து நாங்கள் இன்னொரு நாளிலே நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் இந்த வேலையை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவருக்கு நாங்கள் சொல்லுவோம், அன்றே நாங்கள் உமது வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். நாங்கள் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமது வார்த்தைக்காக. விசேஷமாக ஆண்டவரே, ஒன்று தீமோத்தேயு புத்தகத்தின் ஊடாக நீங்கள் பல சத்தியங்கள் எங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டு அவற்றை நாங்கள் ஆர்வத்தோடு பின்பற்ற கடைப்பிடிக்க, அதனூடாக எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமது குமாரனைப் போல மாறாண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ், மற்றவர்களை ஆதாயப்படுத்தும் பணியிலே ஈடுபட ஆண்டவரே, அவர்களை உமக்குள் கட்டியெழுப்பும் பணியிலே ஈடுபட நீங்கள் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களோடு பொறுமையாய் குறுபையாய் இடைப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் தூக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நாங்கள் 3 குழுக்களை குறித்து பார்க்கிறோம். திருச்சபையும் செல்வம் என்ற தலைப்பிலே இந்த முதலாவது குழு நான் கூறினேன், செவி கொடாதவர்கள். இந்த செவி கொடாதவர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதவர்கள். நாங்கள் பார்க்கிறோம் கள்ள உபதேசத்தை கொண்டு வருபவர்கள். இதை குறித்து நாங்கள் ஏற்கனவே அடிக்கடி அந்த தீமோத்தேயு புத்தகத்திலே ஆரம்பத்திலும் பவுல் இதை குறித்து பேசுகிறார், கள்ள உபதேசக்காரர்களை குறித்து கவனமாக இருங்கள். நடுப்பகுதியிலும் அவர்களை குறித்து எச்சரிக்கிறார். இந்த கடைசி பகுதியிலும் கூட திரும்பவும் அவர்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எச்சரிப்பு விடுகிறார். ஆகவே இந்த செவி கொடாதவர்களை குறித்து நான் அதிகமாக பேசவில்லை. ஆனாலும் இந்த செவி கொடாதவர்கள், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை பற்றி இந்த வசனங்கள் என்ன கூறுவது என்று நாங்கள் சற்று அவதானிப்போம். அந்த இடத்துல பாருங்கள், பெரியமானவர்களே, 3 வசனம் கூறுகிறது இந்த செவி கொடாதவர்களை குறித்து, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வார்த்தைகளையும் தேவபக்திக்குரிய உபதேசங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் மாறுபாடான உபதேசங்களை போதிக்கிறனானால். அப்போ அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் இந்த செவி கொடாதவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தை கேட்கவே மாட்டாங்க. நான் அடிக்கடி எங்களுடைய தலைவர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் தான், நாங்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அதை தான் நாங்கள் கவனிக்கிறதுக்கு. ஆரோக்கியமான, அதாவது சரியான உபதேசங்களையும் அவங்க கேட்க மாட்டாங்க. மாறுபாடான உபதேசம், அதாவது வேதத்தில் இல்லாத, அந்த தலைவர் என்ன சொன்னார், இந்த தலைவர் என்ன சொன்னார் அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர, இவங்க வேதத்தில் இது இருக்குதா, இயேசு கிறிஸ்து இதை கற்றுக் கொடுத்துருக்காரா. ஆகவே சபையில் இப்படியானவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் இங்கே செல்வத்தோடு நாங்கள் எப்படி ஒப்படலாம் சொன்னால், இப்படிப்பட்டவங்களுக்கு பற்றி வேதம் என்ன சொல்லுது சொன்னால், 4 நீங்கள் வசனத்தை அவதானிச்ச போடலாம், இவர்கள் ஒன்றும் அறியாதவன். அதில் போட்டிருக்கு அவன் ஒன்றும் அறியாதவனும்னு போட்டிருக்கு. அதாவது வேதத்தை சரியாக விளங்கி கொள்ளாதவங்க, அது மாத்திரம் இல்லாமல் சத்தியம் இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட குழுவை சேர்ந்தவங்க வந்து சத்தியம் என்ன என்னன்னு தெரியாது, சத்தியம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்காது. அது மாத்திரமல்ல, தேவ பக்தியை
ஆதாய தொழில் என்று நினைக்கிறவர்களால் தேவ பக்தி, அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ சமய சடங்காச்சாரம் அனைத்தையும், ஆராதனை முறை அனைத்தையும் ஒரு ஆதாயமாக, ஒரு பிஸ்னஸாக மாற்றுகிறவர்கள். இப்போ இதை ரெண்டு வழியில் நீங்கள் பார்க்கலாம். சில நேரம் சபையை பிஸ்னஸ் இடமா மாற்றின சபை தலைவர்கள், போதகமார்களும் இந்த நாட்களில் இருக்கிறாங்க, அந்த காலத்துலேயும் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, விசுவாசிகளும் ஒரு ஆதாயத்தை தேடுகிற இடமா சபையை மாற்றிருக்கிறாங்க. முதல் நீங்கள் பார்க்கலாம், போதகர்மார்கள் நீங்கள் இந்த நாட்களில், கடந்த நாட்களில் கூட பார்த்துக்கலாம், சபையில் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக பல காரியங்கள் செய்வாங்க. சில நேரம் நாங்கள் அதை சில நேரம் தவறாக கணிப்பது உண்டு. சில நேரம் நாங்கள் சொல்லுவோம், ஒரு சிடி வெளியிட்டா, ஒரு சர்மன் சிடி, அதுக்கு கட்டாயம் ஒரு செலவு இருக்குது, அதுக்காக அதனால் நாங்கள் அதை விற்கிறது, எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னால், அந்த கிரியத்தை நாங்கள் செலவழித்த செலவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அவளை வீட்டில். ஆனால் சில நேரம் அதிகளவு லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக, அதிகளவு பணத்தை திரட்டுறதுக்காக சில போதகர்மார்கள் இருக்கிறாங்க. அவங்க அடிக்கடி அவங்க பிரசங்கத்தில் பணத்தை கெடுத்தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதை குறித்து நாங்கள் கவனமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், சில சீனியர் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்கணும்னு சொன்னால் நாங்கள் பணம் கொடுத்து ஜெபிக்க இருக்குது. சீனியர் பாஸ்டர்கிட்ட ஆலோசனை பெறணும்னு சொன்னால் நாங்கள் பணம் கட்டி தான் ஆலோசனை பெற இருக்குது. சில போதகர்மார்களை எங்களுடைய கருத்தரங்களுக்கு, எங்களுடைய பிரசங்க வேலைகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்து அவங்க ஒரு ரேட்டை நியமிப்பாங்க. நாங்கள் இந்த ரேட்டை தந்தால் தான் நாங்கள் வருவோம் சொல்லுவோம். இப்படி இப்படியானவங்க வந்து இந்த சபை ஊழியத்தை ஒரு ஆதாயமாக மாற்றி கொண்டவங்க. அது மாத்திரமில்லை, இன்னொரு குழுவினர் இருக்காங்க. இவங்க தலைவர்கள் அல்ல, சாதாரண விசுவாசிகள். இவங்க சபைக்கு வர்றதே ஏதாவது ஒரு ஆதாயத்தை பெற்று கொள்றதுக்காக. யாராவது எங்களுக்கு பணம் தருவாங்களா, யாராவது எங்களுக்கு உதவி செய்வாங்களா, யாராவது ஒருவர் எங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை தருவாங்களா, யாராவது ஒருவர் ஒரு கான்ட்ராக்டை தருவாங்களா. சபையை ஒரு வியாபார ஸ்தலமாக, பண கொடுக்கல் வாங்கலுக்காக பயன்படுத்துகிற குழுவினரும் சபையில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருவர் இருந்தார், அவர் ஒரு சபையில் இருக்க மாட்டார், அவர் நிறைய சபைகளுக்கு போகிறேன்னு சொன்னால் அவருக்கு கஸ்டமர்ஸ் தேடிக்கொள்ளணும், வாடிக்கையாளர், அவருடைய வியாபாரத்துக்கு வாடிக்கையாளரை தேடுற நோக்கத்துக்கு தான் அவர் சபைக்கு போய் கொண்டிருந்தார். ஆகவே இப்படிப்பட்டவங்ககிட்டதுன்னு சொல்லி பவுல் திமோத்தேயுக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிக்கூடாதவங்க, இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை பின்பற்றாதவங்க, மாறுபாடான உபதேசங்களை உபதேசிக்கிறவங்க, சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாயமாக கருதி பிஸ்னஸாக மாற்றி செயற்படுறவங்களை குறித்து நாங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு, அது மாத்திரமல்லாமல் பவுல் கூறுகிறார், நாங்கள் விலகி இருக்கணும். ரெண்டாவது, திருச்சபையும் செல்வம் குறித்து பவுல் ரெண்டாவது குழுவினரை பற்றி பேசுகிறார். அதாவது செல்வந்தராக விரும்புவோர், 6 வசனத்துலேருந்து 10 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். 9 வசனத்தில் போட்டிருக்கு, செல்வந்தர்களாக விரும்புகிறவர்களை குறித்து பேசப்படுது. அப்போ செல்வந்தராக விரும்புவோர் வந்து, செல்வந்தராக விரும்புவது நீங்கள் நினைக்கணும், செல்வந்தராக மாறுறது, பணம் சம்பாதிக்கிறது வந்து தவறே இல்லை. பணம் சம்பாதிக்கிறது நல்ல விஷயம், ஆனால் அதிக அளவு பணம் சம்பாதிக்கிறது தான், எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க நாங்கள் முற்படுறது தான் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். ஆகவே செல்வந்தராக விரும்புவருங்க, இந்த சத்தியங்களை, இந்த படிப்பினைகளை நீங்கள் அறிஞ்சிருக்கிறது நல்லது. முதலாவது தான், செல்வம் வந்து எங்களுக்கு ஒரு நாளும் பூரண திருப்தியை கொண்டு வராது. செல்வம் வந்து எங்களுக்கு திருப்தி, எங்களை ஒரு நாளும் திருப்திப்படுத்தாது. அதனால தான் 6 வசனம் கூறுகிறது, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே ஆதாயம். போதும் என்கிற மனம் எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு போதுமுங்கிற மனம் இருக்குதா? அதுதான் செல்வந்தராக விரும்புவர் வந்து முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது படிப்பினை. நான் சில நேரம் என்னுடைய குடும்பத்தோடு, உங்களுக்கு தெரியும் நான் பைக்கில் போகிறது உண்டு, பைக்கில் நான் என்ன ஒரு ஏதாவது வெளியே போகிற நேரம் நாங்கள் சந்தோஷம், விடுமுறை நாட்களில் போகிறோம், இன்னும் அதிகமாக இருக்கும், நாங்கள் 3 பேர் ஒன்றா போகிறோம். அப்போ நான் பைக்கில் போகிறேன், சந்தோஷமாக இருந்து போவோம், ஆண்டவர் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு பைக் தந்துருக்கான்னு சொல்லி. ஆனால் எங்கள் குடும்பத்தில் இருந்து ஒருவருடைய சத்தம் வரும், எங்களுக்கு ஒரு கார் இருந்தால் எப்படி தான் இருந்துக்கும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஒரு பைக் தந்திருக்கார் சொல்லி நான் திருப்திப்பட வேண்டிய, அதில் சந்தோஷப்பட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதனால தான் பவுல் பிலிப்பு புத்தகத்தில் எழுதுகிற நேரம் 4:11 சொல்கிறாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன். நாங்கள் இருக்கிற நிலைமையில் மன திருப்தியாக இருக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும், திருப்தி வந்து, அதாவது மனுஷனுடைய தேவைக்கு வந்து முடிவே இல்லை. நான் ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருந்தேன் பல சில வருடங்களுக்கு முன்பு, நீங்களும் பார்த்துருக்கலாம். ஒரு பாதையில் நடந்து போகிறவர், அவர் வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறத கண்டோன்னு அவருக்கு ஒரு ஏக்கம், ஐயோ எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி. சைக்கிளில் போகிறவருக்கு அவருக்கு இன்னொரு ஏக்கம், ஐயோ எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி. மோட்டார் சைக்கிளில் இருக்கிறவருக்கு இன்னொரு ஏக்கம், ஐயோ எனக்கு ஒரு 3-வீலர் இருந்தால் எவ்வளோ நல்லவன்னு சொல்லி.
த்ரீ வீலருக்கு இன்னொரு ஐக்கம், ஐயோ எனக்கு இன்னொரு நெனோ கார் எல்டோ கார் இருந்தால் நல்லவன்னு சொல்லி. அப்போ எல்டோ காரில் போகிறதுக்கு இன்னொரு ஐக்கம், ஐயோ எனக்கு ஒரு பென்ஸ் கார் இருந்தால் நல்லவன், அல்லது ஒரு லேட்டஸ்ட் கார் இருந்தால் எவ்வளோ நல்லவன்னு சொல்லி. காரில் போகிறவருக்கு ஒரு இன்னொரு ஐக்கம், ஐயோ எனக்கு ஒரு விமானம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் சொல்லி. விமானத்தில் போகிறவருக்கு இன்னொரு ஐக்கம், ஐயோ எனக்கு ஒரு ரப்பர் டொண்டு இருந்தால் எவ்வளோன்னு சொல்லி. பிரியமானவர்களே, மனுஷனுடைய தேவைக்கு ஆசைக்கு அளவே கிடையாது. அதில் நாங்கள் செல்வத்தை நம்பி திருப்திப்படவே முடியாது. இன்றைக்கி பாருங்கள், செல்வம் இருக்கவங்களுக்கு தான் அதிக அழுத்தம். வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை, எந்த நேரம் பார்த்தாலும் அவங்களுக்கு அழுத்தம், ப்ரெஷர், ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. பணத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு போய்கொண்டிருக்காங்க. கடனை செலுத்த முடியாது, போகுமோ அல்லது எப்படி இதை நாங்கள் கொண்டு போகணும் சொல்லி ஒரு பெரிய அழுத்தம். சில நேரம் அந்த செல்வந்தவர்கள் தான் இன்றைக்கி நோய்வாய்க்கு அதிகமாக போய் விழுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பெரியமங்கள், உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நான் கிட்டத்தில் ஒரு எங்களோட வீட்டுக்கு பாதுகாப்புக்கு, நான் இருக்கிற சபையில் பாதுகாப்புக்கு ஒரு நாய் ஒன்று எடுக்கலாம்னு சொல்லி யோசித்தேன். அப்போ எந்த நாய் எடுக்கிறது? வீட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு அழகான நாய், ஒரு பெருமதியான, உங்களுக்கு தெரியும் நாய்களோட பேர் தெரியாது, எல்லாமே எனக்கு நாய்கள் தான், வாங்குவோமான்னு சொல்லி நான் யோசித்தேன். அது பெரிய சரியான விலை. ஆனால் எனக்கு நாய் வளர்க்குற ஒருவர் சொன்னார், நீங்கள் அந்த நாய்களை வாங்காதீங்க, அது வாங்கினா உங்களுக்கு செலவு தான் கூட. ஆனால் ரோட்டு நாயை ஒன்று எடுத்து வளங்க, அதுவும் இருக்குது, சில இடங்கள் எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, அது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொண்டாரு, அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு இன்ஜெக்ஷன் மாத்திரம் தான் அடிக்கிறது, அது வாழ்நாள் பூரா ஆராய்ச்சி என்னது பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் பெருமதியான பணக்கார வீடுகளில் வளர்க்குற நாயை வளர்த்தா அதுக்கு நீங்கள் அடிக்கடி செலவழித்து கொண்டு இருக்குது, அது மாத்திரம் அது அடிக்கடி நோய்வாய்ப்பட இருக்குது. ஆகவே அதில் நீங்கள் கவனமாக இருக்க சொல்லி. பிரியமானவர்களை, நாங்கள் எங்கள் கிட்டே இருக்கிறத குறித்து நாங்கள் திருப்தி அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் பணக்காராக விரும்புகிறீங்களா? அது எந்த தவறும் இல்லை. ஆனால் செல்வம் எங்களுக்கு திருப்தியை கொண்டு வராது சொல்லி நாங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு அழகான கவிதையை ஒருவர் எழுதுனார். அவர் சொன்னார், நீங்கள் பணத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு நீங்கள் வீடை வாங்கலாம், ஆனால் உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை வாங்க முடியாது. நீங்கள் பணத்தை கொண்டு நீங்கள் நல்ல அழகான ஒரு கிங் பெட்டு வாங்கலாம், ஆனால் உங்களுக்கு தூக்கத்தை வாங்க முடியாது. நீங்கள் பணத்தை கொண்டு ஒரு பெருமதியான ஒரு என்ன கைகடிகாரத்தை வாங்கலாம், ஆனால் நேரத்தை உங்களுக்கு வாங்க முடியாது. நீங்கள் பணத்தை கொண்டு மிகவும் அறிவு நிறைந்த ஒரு புத்தகத்தை வாங்கலாம், ஆனால் அறிவை உங்களுக்கு வாங்க முடியாது. நீங்கள் பணத்தை கொண்டு பெருமதியான சாப்பாடை வாங்கலாம், ஆனால் நீங்கள் ருசியையோ பசியையோ நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் பணத்தை கொண்டு மருந்தை வாங்கலாம், குவாலிட்டியான மருந்து, ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சுகத்தை வாங்க முடியாது. நீங்கள் பணத்தை கொண்டு பதவியை வாங்கலாம், ஆனால் அந்த பதவியை கொண்டு உங்களுக்கு மரியாதையை வாங்க முடியாது. நீங்கள் பணத்தை கொண்டு இரத்தத்தை வாங்கலாம், ஆனால் அந்த பணத்தை கொண்டு உங்களுக்கு உயிரை வாங்க முடியாது. நீங்கள் பணத்தை கொண்டு காப்புறுதியை வாங்கலாம், ஆனால் பணத்தை கொண்டு நீங்கள் பாதுகாப்பை வாங்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் பணக்காரராக விரும்புகிறீங்களா? செல்வத்தை அதிகமாக திரட்ட விரும்புகிறீங்களா? ஆனால் அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு காலம் பூரண திருப்தியை கொண்டு வராதுன்னு சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ரெண்டாவது, செல்வந்தராக விரும்புபவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம்தான், செல்வம் நிலைத்திருக்காது. செல்வம் ஒரு நாள் நிலைத்திருக்காது. ஏழாம் வசனம் நீங்கள் பார்க்கலாம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நான் நினைக்கிறேன் மகா அலெக்சாந்தர் தான் சொன்னார் போல, அவர் மறைக்கிற நேரம் அவருக்கு கை ரெண்டு தெரியும், ஒரு மறைத்த பிறகு அவருடைய கையை இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் சொன்னார் இப்படி நீட்டி வைக்க சொல்லி, ஏன்னு சொன்னால் அது ஒரு மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நாங்கள் வெறுமையாக போகிறோம், அது அடையாளமாக அப்படி அவருடைய மரண ஊர்வலத்தில் அவர் அப்படி தான் சென்றார். ஆகவே பிரியமானங்களை, நாங்கள் மறித்ததுக்கு பின்பு நாங்கள் ஒன்றுமே கொண்டு போகிறது இல்லை. ஆனால் நாங்கள் எதை விட்டு போகிறோம் தெரியுமா? மறித்த பின்பு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம். இன்றைக்கி பார்க்கலாம், நீங்கள் எங்களுடைய நாட்டு சூழ்நிலையை பார்க்கலாம், 53 கலவரம், அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய உள்நாட்டு யுத்தம், 30 காலமாக இருந்த உள்நாட்டு யுத்தம், அந்த நேரத்தில் மறித்தவர்கள், வீடுகள் இழந்தவர்கள், பாருங்கள் அவங்க எவ்வளோ அதில் எத்தனை பேர் நல்ல படித்தவங்க இருக்கலாம், எத்தனை பேர் நல்ல டிகிரிகளை முடித்தவங்களாக இருக்கலாம், எவ்வளோ பேர் பரம்பரையாக சொத்து சேர்த்தவங்க இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் இல்லாமல் போனது. அது மாத்திரமில்லை, அவங்களுக்கு தெரியும் சில நேரம் கொழும்பு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற நேரம், ஒரே நிமிடத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஒரு வீட்டை அழிச்சிட்டு போகலாம், சுனாமி டைமில். ஆகவே செல்வம் நிலைத்திருக்காது, அதை நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர் இருக்கிறார், அவரும் வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர், அவருக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டனால
அவர் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு வீடு வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது, ஆனாலும் அவர் வாடகை வீட்டில் தான் குடியேறி வருகிறார் என்று சொன்னால் செல்வம் நிலைத்திருக்காது. ஆகவே நான் செல்வம் திரட்டுறது பிள்ளைன்னு சொல்லலை, அதிகமாக செல்வத்தை திரட்டுறது தான் நாங்கள் கவனமாக இருக்கிறது. மூன்றாவது, செல்வந்தராக விரும்புவோர் அறிந்திருக்க வேண்டிய மூன்றாவது சத்தியம், பிரியமானவர்களே, அதிக செல்வத்தை விட அடிப்படை தேவையை சந்திப்பது தான் முக்கியம். அதிக செல்வத்தை விட நாங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் அடிப்படை தேவையை நாங்கள் சந்திக்கிறோமான்னு சொல்லி, அதனால தான் எட்டாம் வசனம் சொல்லுது, உண்பதற்கும் உண்பதற்கும் உடுத்துவதற்கும் நமக்கு இருந்தால் அது போதும் என்று இருக்க வேண்டும். உண்பதற்கும், அதாவது சாப்பிட்றதுக்கும் உடுத்துவதற்கு இருந்தால் அது போதும். இந்த ரெண்டு தேவைகளை நாங்கள் சந்தித்தா தான் பிரியமானவர்களை நாங்கள் அடுத்த தேவைகளை சந்திக்க முடியும். இந்த ரெண்டு தேவைகளை சந்திக்கிறது தான் மற்ற தேவைகளை சந்திப்பதற்கான திறவுகோள்கள். ஆகவே நாங்கள் முதல்ல அடிப்படை தேவையை சந்திக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யணும். இந்த அடிப்படை தேவையை சந்திக்கிறது வந்து மிகவும் இலகுவானது. எங்களோட வீட்டில் சின்ன இப்போ இல்லை, சிறுவர் ஜெரமிக்கு சாப்பாடு நேரம் வர நேரம் என்னுடைய பிரதீபிக்காக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தான் பசியாக இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குன்னு சொல்லி. ஆனால் நான் அதுக்கு முரணானவன், நான் முதல்ல சாப்பிட்டுட்டு தான் மற்றவங்க சாப்பிட்றது. ஏன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நாங்கள் சில நேரம் வைத்தியசாலைக்கு, உங்களுக்கு தெரியும் லேடி ரிக்வே சிறுவர் வைத்தியசாலைக்கெல்லாம் போகிற நேரம் சில நான் முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்வேன் நான் சாப்பிட்டுக்கொள்றதுக்கு. அதனால் அவங்களோட சாப்பாடை நான் புறக்கணிக்கல, எப்படியாவது நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலைகளில் போனால் பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும் வரிசையில் காத்திருக்கணும். ஆகவே நான் திம்பா இருக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. ஆகவே நான் முதல்ல நான் செய்கிறது நான் சீக்கிரமாக நான் சாப்பிட்டுட்டு தான் மற்றவங்களை சாப்பிட விடுறது. ஆகவே முதல்ல எங்களுடைய அடிப்படை தேவை நாங்கள் பார்த்துட்டு தான் அடுத்தது ஆடம்ப தேவைக்கு நாங்கள் போகிறது. கடந்த காலத்தில் கொரோனா டைமில் நாங்கள் நிறைய பேர் எங்களுக்கு அடிப்படை தேவைக்கு என்னது உலர் உணர்வு பொருட்கள் தேவைன்னு சொல்லி விண்ணப்பித்திருந்தாங்க. அதில் எந்த தவறும் இல்லை, சபை எங்களுடைய உணர்வு எங்களோட அடிப்படை தேவையை சந்திக்கணும்னு சொல்லியும் சிலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. என்ன சொன்னால் சபை இந்த நேரத்தில் உதவி செய்யலாடி எப்போ உதவி செய்யலாம்னு சொல்லி. ஆனால் அப்படி அடிப்படை தேவைகளால் போஷிக்கப்பட்டவங்க சபையால் அவங்க ஒரு நாளும் அவங்களோட வீட்டில் இருக்கிற ஆடம்பர தேவையான டயலாக் டிவி கனெக்ஷனையோ கேபிள் டிவி கனெக்ஷனையோ அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணவே இல்லை. ஆகவே நாங்கள் பிரியமானவங்க எங்களுக்கு பொறுப்பு இருக்குது, முதல்ல எங்களோட அடிப்படை தேவையை சந்திச்சுட்டு தான் அது திருப்தி அடைஞ்சா தான் நாங்கள் எங்களை ஆடம்பர தேவைக்கு போக இருக்குது. ஒருவர் அவருடைய நண்பருக்கு கூறினார், ஒரு பணக்கார நண்பருக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது உனக்கு தேவைப்பட்டால் நீ என்னை வந்து சந்திக்க பயப்படாத ஏன்னு சொன்னால், நீ என்னை வந்து எனக்கு வந்து அந்த தேவையை சொன்னால் நான் உனக்கு உதவி செய்வேன், அந்த குறிப்பிட்ட தேவை இல்லாமல் எப்படி வாழலாம்னு சொல்லி நான் கற்றுத்தருவேன். ஆகவே நாங்கள் யோசிக்கிறதுக்கு நாங்கள் மற்றவங்களோட எங்களை ஒப்பிடாமல் நாங்கள் ஏதாவது ஒரு ஆசையாக இருக்கிறோமோ ஏதாவது பெற்றுக்கொள்றதுக்கு அது இல்லாமல் எப்படி வாழலாம்னு சொல்லி நாங்கள் பழகிறதுக்கு. ஏன்னு சொன்னால் எங்களைய இந்த ஆடம்பர வாழ்க்கை அதிக செலவு வந்து சில நேரம் வீண் செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு எங்களைய வழி கோருகிறது. ஆகவே பிரியமானவர்கள் நாங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு ஒரு தண்ணீருடைய பெருமதி எப்போ எங்களுக்கு தோணுன்னு சொன்னால் தண்ணீர் வெட்டுற டைமில் தான். நாங்கள் தண்ணீர் இருக்கிறத நினைக்கிற நேரம் நாங்கள் அதை குறித்து கவனிக்கிறதே இல்லை. சில நேரம் டப்பை நாங்கள் திறந்து வச்சுட்டே வர்றது, அதுக்கு அளவுக்கு அதிகமாக நாங்கள் வீணாக செலவழிக்கிறது. ஆனால் எப்போ அரசாங்கம் தண்ணீர் வெட்ட அமுல்படுத்துதோ ஒரு 24 மணி நேரம் ரெண்டாவது நாள் அன்னைக்கு தான் நாங்கள் தண்ணீருடைய பெருமதியை ஒரு தங்கமாக கருதி செயற்படுவது உண்டு. ஆகவே நாங்கள் ஆடம்பர தேவையை சந்திக்கிறதுக்கு முதல் நாங்கள் அடிப்படை தேவையை சந்திக்கிறது தான் முக்கியம். இது எங்களுக்கு வேதம் கற்றுத்தருகிற மூணாவது சத்தியம். இன்னொரு சத்தியம் வேதம் கற்றுத்தருகிறது, நாலாவது சத்தியமாக அதுதான் பெரியமானவர்களே, செல்வந்தராக விரும்புவோர் ஞாபகப்படுத்த வேண்டிய இன்னொரு விஷயம், அதிக செல்வம் பாவத்திற்கு வழிவகுக்கும். அதிக செல்வம் எங்களைய பாவத்துக்கு வழிவகுக்கும். ஒன்பதாம் வசனம் கூறுகிறது, செல்வந்தர்கள் ஆவதற்கு விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனிதர்களை தீமையிலும் அழிவிலும் அமிழ்த்தி போடுகிற மதிக்கேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை விரும்பி விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பார்க்குறோம் பெரியமானவர்களே, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நாங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, நாங்கள் அதிக அளவு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் முற்படுவோம். ஆனால் சில நேரம் அது ஒரு எங்களுக்கு ஒரு கண்ணியாக மாறுது, ஒரு எலி வலை மாதிரி. சில நேரம் அது எங்களை கவர்ந்து எங்களை அடிமைப்படுத்தி எங்களை மூழ்கடித்து எங்களை அழித்து விடலாம். அதனால் சிலர்
விசுவாசத்தை கூட ஆண்டவரை கூட மறந்து அவரை விட்டு போன சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருவித்து கொண்டிருக்கிறாங்க. சில வேதனை கூடாக போய்கொண்டிருக்காங்க சொல்லி நாங்கள் பார்க்குறோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் என்னுடைய இறையியல் கல்லூரி எடுக்கிற காலப்பகுதியில் எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைத்தது. வெளிநாட்டு தூதுவர் ஆலயத்தில் பணிபுரிவதற்கு அது அந்த நேரத்தில் எனக்கு நிறையா நான் எதிர்பார்க்காத சம்பளம் கிடைச்சது. நான் ஒரு 2 ஆண்டுகள் அந்த இடத்துல வேலை செஞ்சேன். அந்த நாட்களில் எனக்கு அதிகப்படியான காசு இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட்டது. நான் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தது கடைகளில், வீட்டில் சமைக்கிறது குறைக்கப்பட்டது, கடைகளில் சாப்பிட்றது, ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற பழக்கத்தை எனக்கு உருவானது. ஆனால் அது என்ன நடந்தது சொன்னால் இப்போ தான் அதோடைய விளைவுகளை நான் சந்திக்கிறேன். இப்போ எனக்கு கொலஸ்ட்ரால், வீட்டு சாப்பாடு சாப்பிடாமல் வெளி சாப்பாடு சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் உருவாகிறது. ஆகவே அதிக அளவு செலவுகள் ஆடம்பர வாழ்க்கையை வந்து எங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும் தெரியுமானவர்கள். ஆகவே நான் காசு இருக்கிற நேரம் தான் நாங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பழகிறது உண்டு. காசு உங்களுக்கு தெரியும், காசு இருந்தால் நாங்கள் எங்கள்கிட்ட அந்த அழகாக இருக்கிற முடிய நாங்கள் இல்லாமல் பண்ணிடுவோம், அசிங்கமாக மாற்றிடுவோம். காசு இருந்தால் எங்கள்ட அழகாக இருக்கிற முகத்தை நாங்கள் இல்லாமல் பண்ணிடுவோம். உங்களுக்கு தெரியும், வெள்ளவத்தை பம்பலப்பட்டில் ஒரு டாக்டர் ஒரு மேக்கப் பண்ண இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு கெமிக்கல் அப்செட் ஆகி அவர் மறித்து போனார். நார்மல் ஃபோன் பாவிக்கிறவங்க கடைசியில் 5G போயிட்டு கடைசியில் அதில் சில அடிமைத்தனங்களுக்கு அவங்க அடிமையாக மாறுகிறார்கள். சில நாங்கள் நல்லா ஒழுங்காக ஒரு சாதாரண டிவி இருக்கிறவங்க ஒரு 3D போயிட்டு அல்லது ஒரு கேபிள் டிவிக்கு போயிட்டு வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களுக்கு போயிட்டு அவங்க அதுக்கு அடிமையாக தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சீரழித்து கொள்வதை நான் பார்க்குறோம். சில பணம் அதிகமாக இருக்கிறவங்க நாங்கள் தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுலாக்கள் பிரயாணங்கள் வீக்கெண்ட் நைட்ஸ் அப்படி போயிட்டு நிறைய செலவழித்து சில தவறான உறவுகள் ஏற்படுத்தி தவறான பாவனைகளுக்கு நாங்கள் அடிமையாக மாறுகிறோம். அப்போ பிரியமானவர்கள், நாங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்கள் நம்ப வேண்டிய ஒரு விஷயம் தான், இந்த அதிக அளவு செல்வம் எங்களை பாவத்துக்கு வழிவகுக்கும். ஆகவே செல்வந்தராக விரும்புவர்கள் இதை குறித்து நாங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு, செல்வந்தராக மாறுறது ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பாவம் அல்ல, பணம் சம்பாதிக்கிறது பாவம் அல்ல, ஆனால் அதிக அளவு பணம் சம்பாதிக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது. அந்த வகையில் நாங்கள் ஞாபகம் படுத்த வேண்டிய விஷயம், வேதம் சொல்கிறபடி செல்வம் எங்களை திருப்திப்படுத்தாது, செல்வம் நிலைத்திருக்காது. அது மாத்திரமல்ல, அதிக செல்வத்தை விட அடிப்படை தேவையை சந்திப்பது தான் முக்கியம். பிரியமானவர்களே, அத்தோடு 4வது நாங்கள் பார்த்தோம், அதிக செல்வம் பாவத்துக்கு எங்களை வழி நடத்தும். ஆகவே நாங்கள் இதை குறித்து கவனமாக இருப்போம். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த பகுதியோடு நாங்கள் முடிப்போம். செல்வந்தராக இருப்பவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை குறித்து நாங்கள் எதிர்வரும் வாரங்களிலே நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இந்த நேரத்தில் நான் கண்களை முடிச்சு அறிப்போமா? நான் கண்களை முடிச்சு அறிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்றைய இன்றைய நாளிலும் ஆண்டு உமது வார்த்தை கூட பேசியதற்காக நன்றி. ஆண்டு நீங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தையின் படியாண்டு நாங்கள் செல்வத்தை எங்களுடைய வாழ்க்கையின் கடவுளாக மாற்றாமல் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு நீங்கள் தந்த காரியங்களுக்காக தந்திருக்கின்ற செல்வங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக செயற்படாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யும் ஜெபிக்கிற மாட்டோம். அன்று இந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரயோகிப்புகளாக மாற்றங்களாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும் பிதாவே, ஆமென். ஆயத்தமாயிருப்பவரே ஆட்கொண்டு இயேசுவரா, மகிமை நாதனையே வாழ்வி மகிழ்ந்திடுவோம், முன் செல்லுவோம் இயேசுவையே. வேகம் மீதில் வேகம் வராரே, சியோனில் நாம் சேர்ந்திடவே, சீக்கிரமாய் எழுந்திடுவோம். சியோனில் நாம் சேர்ந்திடவே, சீக்கிரமாய் எழுந்திடுவோம். அக்கப்பட்டோர் கூதித்தெழுந்து மேசியாவை துதிக்க, தாமதமே தாய் மேலே முன் செல்லுவோம் இயேசுவனே. வேகம் வீதில் வேகம் வராரே, சியோனில் நாம் சேர்ந்திடவே,
சீக்கிரமாயெழுந்திடுவோம் சியோனில் நாம் சேர்ந்திடவே சீக்கிரமாயெழுந்திடுவோம் ஏ காலமோம் தொழுத்திடுதே ஏகமகுடிடுவோம் தாமதமேன் பாவி உன்னை தாற்பர நழைக்கிறாரே முன் செல்லுவோம் இயேசுவையும் வேகம் மீதில் வேகம் வாராரே சியோனில் நாம் சேர்ந்திடவே சீக்கிரமாயெழுந்திடுவோம் சியோனில் நாம் சேர்ந்திடவே சீக்கிரமாயெழுந்திடுவோம் சியோனில் நாம் சேர்ந்திடவே சீக்கிரமாயெழுந்திடுவோம் கருவத்தோட்ட பேப்டிஸ்ட் திருச்சபையின் தமிழ் ஆராதனையில் இணையதளம் மூலமாக கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அதேபோல் இன்றைய தினத்திலே வேத வசனத்தை கொண்டு வந்த போதகர் குமார் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சபையின் சில முக்கிய அறிவித்தல்களுக்கு நாங்கள் செவி கொடுக்க போகின்றோம். வருகின்ற கிழமை 21ஆம் தேதி சகோதரர் நதீஷன் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடவிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய முன்கூட்டியே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் திருமண ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறார்கள் இருவர், அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். சகோதரன் ஸ்டான்லி கலா அவர்கள் 19ஆம் தேதி திருமண ஆண்டு விழாவை கொண்டாடவிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் 21ஆம் தேதி சரோஜினி ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடவிருக்கிறார். அவர்களுக்கும் எங்களுடைய முன்கூட்டியே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஜெபங்களிலே அவர்களையும் நீங்கள் ஏறெடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் சபைக்கு நீங்கள் வர முடியாத காரணத்தினால் உங்களுடைய காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்கள் முடிந்த அளவு சபையின் கணக்கில் நீங்கள் வைப்பு செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முடியாதவர்கள் இதை எல்லாவற்றையும் சேமித்து ஆலயத்துக்கு வருகின்ற நாட்களிலே அதை கொண்டு வந்து சபைக்கு ஒப்படைக்குமாறு நாங்கள் கேட்குறோம். மற்றும் உங்களுக்கு தெரியும், 24 மணித்தியால ஜப சங்கிலி ஒன்றை நாங்கள் கடந்த 2 கிழமைகளாக சிறப்பான முறையிலே செய்து கொண்டு வருகின்றோம். நீங்களும் அந்த ஜப சங்கிலியில் இணைந்து கொள்ளும் வேண்டுமாக இருந்தால் போதகர் குமார் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்கிறோம். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களை நீங்கள் தொடர்ந்தும் வருகின்ற காலங்களிலே நீங்கள் அந்த ஜபங்களிலே ஜபத்தை செய்து வருமாறு கேட்கிறோம். அதில் ஏதாவது மாற்றங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டுமாக இருந்தாலும் கூட போதகர் குமார் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய நேர மாற்றங்களை அவர்களுடன் பேசி மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி. பிரியமானவர்களே, இன்றைய ஆராதனையில் கலந்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தினர் மாத்திரமல்ல, உங்களுடைய நண்பர்கள் கூட உதவி செய்யுங்கள். நாங்கள் அரசாங்க சட்ட விருந்து விதிமுறைகளுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வோம். முக கவசங்களை அணிந்திருப்பதை குறித்து வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது விசேஷமாக, அது மாத்திரமல்லாமல் இடைவெளி பேண கை கழுவ, ஆகவே நாங்கள் ஒருவரையொரு உற்சாகப்படுத்துவோம் இந்த காரியங்களை செய்வதற்கு. இதனால் நாங்கள் இந்த ஒரு ஜனமாக, ஒரு குடும்பமாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, அவற்றை செய்வதற்கு மறக்காமல் இருந்தது. அத்துடன் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு முக்கியமான அறிவித்தல் கூற வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய யாப்பு மாற்றத்தை குறித்து ஒரு தேர்தலை நாங்கள் நடத்த எண்ணியிருக்கின்றோம். இந்த மே மாதம் 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும். ஆகவே அந்த யாப்பு மாற்றத்துக்கு நீங்கள் விருப்பமா இல்லையா என்று, அதாவது சபையிலே எதிர்கால ஊழியங்களிலே நாங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே நீங்கள் தாமே இந்த யாப்பை குறித்து நீங்கள் வாசித்து எங்களுடைய செயலாளரிடம் அந்த யாப்பின் பிரதியை நீங்கள் கேட்டு அதை வாசித்து நீங்கள் ஜபத்தின் ஊடாக இந்த மாற்றங்கள் எங்களுடைய சபையின் வளர்ச்சிக்கு உதவி செய்யுமா அல்லது வளர்ச்சியை தடை செய்யுமா என்று ஜபத்தோடு நீங்கள் ஆய்வு செய்து தயவு செய்து இந்த வாக்களிப்பில் பங்கு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேர்தல் முறை கூட இணையதளம் வழியாக நடைபெறுகின்றது. ஆகவே நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு அந்த லிங்க் கிடைத்த உடனே அதற்கு அதிலே பங்கு பற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு அதை கையாள்வது கடினமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மூன்றாம் நபர், அதாவது எங்கள் சபையை சேராத ஒருவர் உங்களிடத்திலே
தொலைபேசியினூடாக கால் பண்ணி கேட்பார். ஆனாலும் அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். உடனடியாக நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கோ நீங்கள் அறிவித்து இதை இந்த வாக்கெடுப்பில் பங்கு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலும் உங்களுக்கு தெரியும், பிறந்த நாட்கள் இருக்கின்றது, திருமண ஆண்டு விழாக்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து, அது மாத்திரமல்லாமல் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்படுகிற அநேக ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வறுமையினால் பாதிக்கப்படுகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய சபையைச் சேர்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். விசேஷமாக சுமித்ராவுடைய கணவருக்காக ஜெபியுங்கள். அவர் இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை கிரியை செய்ய வேண்டும் என்றும் அவரை தொட வேண்டும் என்றும் அவருக்கு அவருடைய வல்லமை அவருடைய சரீரத்தினுடைய கடந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் அவருக்காக விசேஷமாக நினைத்து ஜெபிப்போம். அது மாத்திரமல்லாமல் பத்மாதேவி சகோதரிக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறார். ஆகவே ஆண்டவர் அவருக்கு பூர்ண சுகத்தை தர வேண்டும் ஜெபிப்போம். வசந்தி சகோதரியின் கணவர் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார், அவருக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். நாங்கள் கண்களை முடி ஜெபிப்போம். பிரியமானவர்கள், ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க, உண்மை உயர்த்த, உமது மகிமையை குறித்து ஆண்டவரை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே வார்த்தைகளினால் உண்மை வர்ணிக்க தந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள உமது ஆதிக்கத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்க நீங்கள் தந்த கிருபைக்காக நன்றி. பிதாவே எங்களுடைய ஜெபங்களை நீங்கள் கேட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே நீங்கள் எங்களையும் பயன்படுத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிதாவே ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தேசம், எங்களுடைய நாடு, ஆண்டவரே எங்களுடைய இந்த முழு உலகம், ஆண்டவரே கொரோனா தொற்று நாய் மாத்திரமல்லாமல் ஆண்டவரே பல விபரீதமான காரியங்களினால் போராடி வருகிறார்கள். ஆண்டவரே நிறைய பேர் தங்களுடைய குடும்ப அங்கத்தில் இருந்து வருகிறார்கள். ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்காக நன்றி. நீங்கள் அனைத்தையும் ஆளுகை செய்வதற்காக நன்றி. ஆனாலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களுடைய கிருபை நீங்கள் படைத்த மக்கள் மீது இறங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் அவர்களுக்கு நித்திய வாழ்க்கையை நிர்ணயித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே யாருக்கும் யாருடைய குடும்பம் பாதிக்கப்படாத வண்ணம் நீங்கள் தாமே ஆண்டவரே அவர்கள் கிருபையாயிருந்த ஆண்டவரே இந்த தொற்று நோயிலிருந்து ஆண்டவரே நாங்கள் பூரண விடுதலை அடைய ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உமக்கு இந்த மக்கள் ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு பூரணமாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆண்டவரே நீங்கள் தேவன் என்பதை இந்த சூழ்நிலையை அறிந்து கொண்ட ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க உம்மிடத்திலே கதற உம்மிடத்திலே பேச ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நீங்கள் தாமே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபையாக இருக்கும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டு விசேஷமாக கிறிஸ்தவ சபைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். அவர்களுக்கு மத்தியில் எழுப்புதலை கொண்டு வாருங்கள். ஆண்டு அவர்கள் அந்த நேரத்தில் உமது தூதுவர்களாக சென்றார்கள், உமது செய்தியை அறிவிக்கிறார்கள், தேவையான உதவிகளை செய்யாங்க. நீங்கள் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தும் சொல்லிக்கணும். ஆண்டு உமது சபையிலே பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி. அன்றைய கடந்த ஆண்டை விட அன்றைய இந்த ஆண்டிலே அன்றைய இன்னும் உண்மை அதிகமாக கிட்டி சேரும், உண்மை அதிகமாக நேசிக்கும், உமது வார்த்தையின் படி ஆண்டவர் நடக்கும், உண்மை போல் மாறாண்டவர் நீங்கள் தாமே அவர்கள் திருப்பியாக இருக்கும்னு சொல்லிக்கிறோம். ஆண்டவரே சுமித்ரா சகோதரியின் கணவருக்காக சொல்லிக்கிறோம். பிதாவே அவரை நீங்கள் தொடுங்கலாண்டு அவருடைய சரீரம் முழுவதும் ஆண்டவர் உமது வல்லமை ஆண்டவரே உமது அற்புதம் நடக்க நீங்கள் தாமே அவரை தொட்டு ஆண்டவரை சுகப்படுத்தணும்னு சொல்லிக்கிறோம். ஆண்டவர் ஆண்டவரே எந்த காரணத்துக்காக நீங்கள் அனுமதித்தீர்கள் எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்கள் உண்மை விசுவாசிக்க உண்மை இன்னும் உண்மை அதிகமாக கிட்டிச்சேர் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும் சொல்லிக்கிறோம். பத்மாதேவி சகோதரிக்கு நீங்கள் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. அன்றி அவருக்கு சரியாக பூர்ணமாக நடக்க நீங்கள் அவருக்கு பலத்தை கொடுங்க, அன்றைய சுகத்தை கொடுக்கணும் சொல்லிக்கிறோம். அன்றைய தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற மகேந்திரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றி அந்த தொற்று நோய் அவரை எந்தவித பாரதூரமான பாதிப்பு ஏற்படாத வண்ணமானவர் அவரை முழுமையாக அதில் நீங்கள் விடுதலை செய்யணும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையில் இருக்கிற முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நோய் பாய்ப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்றே நீங்கள் அவர்களுக்கு கிருபையாக இருந்து அவர்களை உமது தெய்வீக பாதுகாப்பினால் பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அன்றே நீங்கள் ஆளுகை செய்கிறபடியாக நன்றி. ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. அன்றே நீங்கள் உயிரோடு இருப்பதன் காரணமாக நாங்கள் பயப்பட தேவையில்லை என்று எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே நீங்கள் எங்களை உமது பிள்ளையாக தத்தெடுத்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் எங்களுடைய நேச ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.